வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரிசியோ ரிசி கிச்சன் அண்ட் வ்ளாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி, பீஸ் புலாவ். பீஸ் புலாவ் பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. ரொம்பவுமே டேஸ்டியான ரெசிபியும் கூட. இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு 15 மினிட்ஸ் தாங்க தேவைப்படும். அந்தளவுக்கு ரொம்பவுமே குயிக்காக செய்யக்கூடிய இந்த ரெசிபியை எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. முதல்ல இந்த பீஸ் புலாவ் செய்கிறதுக்காக நம்ம பாஸ்மதி ரைஸை தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். புலாவ் வெரைட்டிஸ், பிரியாணி வெரைட்டிஸ் இந்த மாதிரி நம்ம செய்யும் பொழுது பெரும்பாலும் பாஸ்மதி ரைஸ், சீரக சம்பா இந்த மாதிரி யூஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா ரொம்பவுமே நல்லாயிருக்கும். ஆனால் புலாவை பொறுத்த வரைக்கும் நம்ம பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இன்றைக்கி நான் எடுத்துருக்கிற அளவு அப்படின்னு சொல்லி பார்த்தா 2 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்துருக்குறேங்க. எடுத்துகிட்டு நல்லா ஒரு தடவை தண்ணியில் வாஷ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஒரு 30 நிமிஷம் போல் இந்த அரிசியை தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். இந்த அரிசி ஊறக்கூடிய சமயத்திலே நம்ம புலாவுக்கு தேவையான அனைத்தையுமே நம்ம குக்கரில் வதக்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாங்க. ஒரு 2 பச்சை மிளகாய், 2 இன்ச்சு சைஸுக்கு இஞ்சி எடுத்துக்கோங்க. ஒரு 8 to 10 பல் அளவுக்கு பூண்டு, இது எல்லாத்தையுமே லேசாக தண்ணி தெளித்து ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதை ரெடி பண்ணதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் வச்சுருங்க. வச்சுட்டு ஒரு 5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நம்ம எண்ணெய் சேர்க்க வேண்டாம், நெய் சேர்த்து செஞ்சோம் அப்படின்னாக்கா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஒரே ஒரு பிரியாணியில் ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரு 2 இன்ச் அளவுக்கு பட்டை, ஒரு 2 to 3 கிராம்பு சேர்த்துட்டு இது லேசாக நம்ம வதக்கி விடலாம். இது நமக்கு பொரிய ஆரம்பிக்கும் பொழுது நீல வாக்கில் வெங்காயத்தை நறுக்கிக்கணுங்க. வெங்காயம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பெரிய சைஸ் வெங்காயம் அப்படின்னாக்கா 1 வெங்காயம் எடுத்துக்கோங்க. மீடியம் சைஸ் அப்படின்னாக்கா 2 வெங்காயம் எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு அதை நம்ம உள்ளே சேர்க்கும் பொழுது நல்லா பிசைஞ்சு விட்ட மாதிரி சேர்த்து விடுங்க. ஏன்னா நமக்கு ஒன்று தனித்தனியாக வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி செய்கிறேன். நம்ம யூஸ்வலாக பிரியாணி செய்யும் போது, புலாவ் செய்யும் பொழுது இந்த மாதிரி கையில் நல்லா நசுக்கிட்டு சேர்த்தோம் அப்படின்னாக்கா நமக்கு சீக்கிரமாக வெந்தும் வந்துடும். அண்ட் அட் தி சேம் டைம் எல்லாமே தனித்தனியாக இருக்கும். வெங்காயம் ஓரளவுக்கு நமக்கு பொன்னிறமாக வந்தால் போதும். அது வரதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு சில பொருட்கள் சேர்த்துக்கலாம். காரத்துக்காக ஒரே ஒரு பச்சை மிளகாயை இந்த மாதிரி கீறிட்டு சேர்த்துருங்க. நம்ம ஆல்ரெடி இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கும் பொழுதே அது கூட 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். அதனால் இதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் 1 இல்லைனா 2 கீறிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே நமக்கு இந்த புலாவுக்கு தேவைப்படக்கூடிய உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா ஒரு தடவை வதக்கி கொடுங்க. நமக்கு வெங்காயம் சீக்கிரமாக வெந்து வந்துடும். அதனால் ஒரு தடவை நல்லா வதக்கிட்டு ஒரு 1 to 2 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பச்சை மிளகாயினுடைய பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதனுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி கொடுங்க. ஒரு 2 to 3 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு அப்படியே வதக்கி விட்டுருங்க. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது வதங்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்தில் நம்ம பச்சை பட்டாணியை வந்து தண்ணியில் நல்லா ஒரு தடவை அலசி எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் பச்சை பட்டாணி வாங்கும் பொழுது பேக்கெட் பட்டாணி கண்டிப்பாக வாங்காதீங்க. நீங்கள் பட்டாணி முழுசாக விற்கிறாங்க பார்த்தீங்களா, அதை வாங்கிட்டு வந்து நீங்கள் தோல் உரித்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதுதான் நமக்கு ஹெல்த்தியும் கூட, ஏன்னா கலர்ஸ் எதுவுமே சேர்க்காத பட்டாணியாக இருக்கும். நம்ம இன்றைக்கி செய்கிற பீஸ் புலாவுக்கு ஒரு கப் அளவுக்கு பட்டாணி எடுத்துக்கிட்டால் போதும். அரிசி 2.5 டம்ளர் எடுத்துருக்குறோம். அதே மாதிரி பட்டாணி பார்த்திங்கன்னா 1 டம்ளர் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கி கொடுங்க. ஒரு 1 to 2 நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ நம்ம ஊற வச்ச பாஸ்மதி ரைஸ் இருக்குது பார்த்திங்களா, அதை தண்ணி நல்லா வடித்ததுக்கப்புறமா அந்த அரிசி எல்லாத்தையுமே இந்த பட்டாணியோடு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம வதக்கிறத வந்து இதுக்கு மேலே கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம அரிசியை வந்து தண்ணியில் ஊற வச்சு சேர்க்கறதால அது உடையறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. நமக்கு நல்லா நீள நீளமாக அரிசி வெந்து வரணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கூடுமான வரைக்கும் நீங்கள் வதக்கிறத வந்து கம்மி பண்ணிக்கோங்க. ரொம்ப லேசாக எல்லாமே கம்பைன் ஆகிறதுக்கும் உப்பு சரி பார்க்குறதுக்கும் மட்டும் நீங்கள் வதக்கி விட்டால் போதும். ஒரு 1 to 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. விட்டதுக்கப்புறமா நம்ம இதில் சேர்க்க போகிற ஒரு முக்கியமான இன்க்ரீடியன்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தேங்காய் பால். தேங்காய் பால் சேர்த்து நம்ம புலாவ் செய்தோம் அப்படின்னு சொன்னால் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு அருமையான டேஸ்ட் இருக்குங்க. அதனால் 1 கப் அளவுக்கு கெட்டியான தேங்காய் பால் எடுத்து அதை நம்ம சேர்த்துக்கலாம். முதல் பாலை மட்டும் சேர்த்துக்கிட்டால் போதும், 2வது பால் 3வது பாலில் எதுவுமே எடுக்காதீங்க. ஒரே ஒரு தடவை நீங்கள் தேங்காயை வந்து மிக்சியில் அடிச்சுட்டு அந்த முதல் பாலை மட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. மீதி நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் பாஸ்மதி ரைஸுக்கு 1.5 டம்ளர் தண்ணி அப்படிங்கிறது தான் சரியான ப்ரொபோர்ஷன். நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 2.5 டம்ளர் அரிசி எடுத்துருக்குறோம். அதில் 1 டம்ளர் வந்து நம்ம தேங்காய் பால் சேர்த்தாச்சு. பேலன்ஸ் ஒரு 2.75 டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கிட்டால் போதும். சேர்த்துக்கிட்டு உப்பு சரியாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. நல்ல ஒரு ஃப்ளேவர் வரணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சமாக புதினா லீவ்ஸை வந்து இந்த மாதிரி தூவி விட்டுருங்க. இப்போ நம்ம குக்கரை மூடி போட்டு மூடிட்டு ஒரு 3 விசில் அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்தால் போதும். நமக்கு நல்ல ஒரு வாசனையோட பீஸ் புலாவ் சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ நான் ஸ்டீம் எல்லாமே இறங்கிருச்சு, திறந்து காட்டுறேன் பாருங்கள்.
நல்லா உங்களுக்கே தெரியுது அரிசி எல்லாமே தனித்தனியாக அழகாக வெந்து வந்திருக்குன்னு சொல்லிட்டு. நீங்கள் எடுக்கும் பொழுது ரொம்ப நோண்டி எடுக்காதீங்க, மேலாப்பில் அப்படியே எடுத்து பாருங்கள். நமக்கு தேங்காய் பாலில் அந்த அரிசி வெந்து வந்திருக்கிறதால ரொம்பவுமே சூப்பரான நறுமணத்தோட அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு சைட் டிஷ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் காலிஃப்ளவர் மசாலா செய்துக்கலாம், மஷ்ரூம் மசாலா செய்துக்கலாம், நான்வெஜிடேரியன்ஸ் வந்து நான்வெஜ் ரெசிபீஸ் கூட ஏதாவது செய்துக்கலாம். ரொம்பவுமே குயிக்காக செய்யக்கூடிய இந்த பீஸ்ஃபுல்லாக ரெசிபியை நீங்களும் வீட்டில் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்தது அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் அனைத்தையுமே தவறாமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நாளைக்கு மறுபடியும் ஒரு சூப்பரான வீடியோவோடு உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் டேக் கேர், பை.